வணக்கம். இந்த வீடியோவில் ஜவ்வரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி கஞ்சி குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். போன், மசில் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும். பசியை நல்லா தூண்டும். வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் ஹீட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. இது 4 மாத குழந்தைங்கள்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஜவ்வரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், பனங்கற்கண்டு தேவையான அளவு. இப்போது ஜவ்வரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஜவ்வரிசி 10 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் ஈரப்பதம் நிறைய இருக்கும். அந்த ஈரப்பதம் போய் முறுமுறுன்னு ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கருப்பாகாமல் பார்த்துக்கணும். கருப்பான கஞ்சி நல்லா இருக்காது. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன். இப்போ மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் அரைச்சாச்சேன். இப்போ இது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். டெய்லி தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் எடுத்து ஊற வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பனங்கற்கண்டு 3 டீஸ்பூன் போட்டு அதுவும் ஊற வைக்கணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கஞ்சி காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வாட்டர் 1 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஹீட் பண்ணணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜெல் டைப் ஆகிடும். அதுக்கப்புறம் பனங்கற்கண்டை ஆட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப சில்வர் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பவுலுக்கு மாற்றிக்கணும்.